மற்றும் செய்திகள். பகுதி நேர பொறியியல் பட்டப்படிப்புகளில் சேர இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பட்டய படிப்பு முடித்து 2 ஆண்டுகள் முழுமையாக நிறைவடைந்த விண்ணப்பதாரர்கள் இந்த படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும், விண்ணப்பதாரர்களுக்கு குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் பணி அனுபவம் இருக்க வேண்டும் என்றும் அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை www.ptbe-tnea.com என்ற இணையதளம் வாயிலாக இன்று முதல் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு ஆன்லைன் வாயிலாக மட்டுமே நடைபெறும் என்றும் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் பராமரிப்பு பணிக்காக மூடப்பட்டிருந்த காட்பாடி ரயில்வே மேம்பாலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் திறந்து வைத்தார். இந்த பாலத்தில் கடந்த 1 மாதமாக 1 கோடி ரூபாய் மதிப்பில் பழுது நீக்கம் மற்றும் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் பணிகள் முடிந்த காரணத்தால் மக்கள் பயன்பாட்டிற்காக பாலம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர், பாலத்தில் வாகனங்கள் அதிவேகமாக செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும், தற்போதுள்ள நிலையில் கனரக சரக்கு வாகனங்களுக்கு பாலத்தின் மீது செல்ல அனுமதி இல்லை என தெரிவித்தார். டெல்டா மாவட்டங்களுக்கான குறுவை சாகுபடி பயிர் காப்பீடு தொடர்பான அறிவிப்பு 1 வாரத்தில் வெளியாகும் என வேளாண் துறை தெரிவித்துள்ளது. தஞ்சாவூரில் குறுவை தொகுப்பு திட்டம் தொடர்பாக விவசாயிகளுடன் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய வேளாண்மைத்துறை இயக்குநர் அண்ணாதுரை, விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று ஒவ்வொரு கிராமங்களிலும் குறுவை தொகுப்பு திட்ட சிறப்பு முகாம் நடத்தப்படும் என்றும், இத்திட்டத்தில் இதுவரை 11,000 பேர் பதிவு செய்துள்ள நிலையில் சுமார் 1,600 பேர் அதற்கான ஆணையை பெற்றுள்ளனர் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழக அரசு சார்பில் குறுவை பயிர் காப்பீடு திட்டம் தொடர்பான அறிவிப்பு 1 வாரத்தில் வெளியாகும் என்றும் அண்ணாதுரை கூறினார். தமிழகத்தில் ஆளும் திமுக அரசை கண்டித்து நாளை மாநிலம் முழுவதும் பிஜேபி சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற உள்ளதாக அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் கட்சி பணிகளை துரிதப்படுத்தும் வகையில் பிஜேபி சார்பில் வேருக்கு நீர் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகம் முழுவதும் பள்ளிகள் மற்றும் ஆலயங்கள் அருகே மதுக்கடைகள் பெருகிவிட்டன என்றும், இதனால் இளைஞர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றனர் என்றும் தெரிவித்தார். மேலும் மாநிலத்தில் திமுக அரசு சட்டம் ஒழுங்கை சரியாக செயல்படுத்தவில்லை என்று கே பி ராமலிங்கம் குற்றம் சாட்டினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வார சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடுகள் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. போச்சம்பள்ளி வார சந்தையில் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் பண்டிகை காலங்களில் ஆடுகள் காளைகள் விற்பனை அதிக அளவில் நடைபெறும். அந்த வகையில் வரும் 10ஆம் தேதி இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகை கொண்டாடுவதால் நேற்று நடைபெற்ற சந்தையில் மக்கள் அதிக அளவில் ஆடுகளை வாங்கிச் சென்றனர். நேற்று மட்டும் 5,000-க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டு மொத்தம் 2 கோடி ரூபாய்க்கும் மேல் வர்த்தகமானதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். மணிப்பூர் மாநிலத்திற்கு 2 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுபாஷ் சர்கார், அம்மாநிலத்தின் துப்புல் பகுதியில் ஏற்பட்ட கடும் நிலச்சரிவு காரணமாக நடைபெற்று வரும் மீட்பு பணிகளை பார்வையிட்டார். மணிப்பூரில் நோனி மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இதுவரை ராணுவ வீரர்கள் உட்பட 81 பேர் உயிரிழந்துள்ளனர். நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. மீட்பு பணிகளை துரிதமாக செயல்படுத்தி வரும் ராணுவத்தினர், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினருக்கு மத்திய இணையமைச்சர் சுபாஷ் சர்கார் நன்றி தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் முதல் முறையாக பகவந்த் சிங் மான் தலைமையிலான அமைச்சரவை விரிவாக்கம் இன்று செய்யப்படுகிறது. ஆளுநர் மாளிகையில் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறும் விழாவில் 5 முதல் 6 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த மார்ச் மாதம் ஆம் ஆத்மி கட்சி பதவியேற்ற பின் நடைபெறும் முதல் அமைச்சரவை விரிவாக்கம் இதுவாகும். ஏற்கனவே மாநிலத்தில் 9 அமைச்சர்கள் உள்ள நிலையில் இன்று புதிய அமைச்சர்கள் பதவியேற்றால் அமைச்சர்களின் எண்ணிக்கை 15 உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.